கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன டோக்கனுக்காக இந்த அடி அடிச்சுக்கிறாங்க? பக்கத்துல என்ன இருக்கு? ஆண்டாள் ஹோட்டல். என்ன எல்லாரும் ஹோட்டல் வழிய பாக்குறான்? பார்த்தாகணுமே. கையில வேற காசு இல்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல விடுவாங்களா? இதெல்லாம் விட மாட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது? இல்லையா, நீ வெளியூரா? இல்ல, டோக்கனுக்காக கப்சா விட்டேன். இந்த வயசுல இது தேவையா? டோக்கன் குடியா? இந்த பாரு, 100 ரூபாய் வேணா கழு, டோக்கன் மட்டும் கேட்காத. இல்ல, அந்த 100 ரூபாய் கொடு. இன்னைக்கு கொண்டாடல, நானே கொண்டு தர்றேன். காளி பைய வச்சுக்கிட்டு இந்த அலைச்சல் அலையறா? இன்னைக்கு ஊர்ல 4 கல்யாணம், 6 கருமாதி, 2 காதுகுத்து, 3 சடங்கு, 1 வயசு சாப்பிட வர மாட்டான். சாப்பாடு எல்லாம் வேலை போகாதா? ஏன் வேலை போகாது? மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரேட் என்ன? என்ன சொன்ன? சாப்பாடு ரேட் என்னமா? அதானே, இது பாரு, 100 ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டேன், 50 ரூபாய்க்கு விறகு வாங்கி போட்டேன் அடுப்புக்கு, அப்புறம் அது இதெல்லாம் சேர்த்து 150 ரூபாய் ஆச்சியா? 150 ரூபாய் தரேன், 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாய் கொடுக்குறியா? ஐயோ, பகரியா பகரியா பகரியா. ஐயோ,
ருசியில எப்படி இருக்கு? அப்பாடா நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை. என்ன அது? நின்னுகிட்டே வரமாறிய. நான் ஒரு குடும்பஸ்தனா சாப்பிடலாம்னு வந்தேன், நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி பரமாறி. இந்த வேலையில ஏன் கையில வச்சுக்காத? ஏன் உன் புருஷன் பட்டாளத்துல இருந்து வந்து வர? ஏன் புருஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும்? வெள்ள போய் கைய கழுவியா? இவனை எப்படி உள்ள வைக்கிறது? இவனை ஒடிஞ்சுதான் உள்ள வைக்கணும். இந்த அவன் கண்ணாடி, இந்த அவன் தொப்பி. ஐயோ, ஒரு வேங்கையே உள்ள வச்சிருக்கானே. நீங்க அடிச்சதுக்கு எனக்கு பெருசு. இந்தாங்க இந்த ஆணிய நீங்களே அடிங்க. சோகமா இருந்தாச்சுக்கிட்டியா? என் கூட குட்டி மோதனா விட்டுருவேன், ஆம்பளைங்க மோதனா சவப்புட்டிதான். இத்தனை நாள் அவரை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இப்ப நான் யார வச்சு வாழ போறேன்? கவலைப்படாத, பணத்தை கொண்டு போய் ரோட்ல போட்டு அனாதை பணம் சொல்லி வசூல் பண்ணி சாப்பிட்டுக்க. அது அஞ்சாறு நாளைக்கு பத்தம், அப்புறம் அழுகி போயிருமே. வாஸ்தவம் தான், பழம் அழுகி போனா பஞ்சாமிரதம் பண்ணலாம், பணம் அழுகி போனா என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, வேற ஒரு பணம் வாங்கிக்க. வேற ஒரு பணத்துக்கு எங்கெங்க போவேன்? இவர் எதுக்குங்க இருக்காரு? இவர் தூங்கும் போது கத்தியால சதக்குன்னு குத்தி பணமாக்கி காசு சம்பாதிச்சுக்கங்க. பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, என் பொழப்புக்கு ஒரு வழி சொல்லுங்க. கவலைப்படாதப்பா, என் வீட்டுலயே தங்கிக்க, மூணு வேலை சோற போடுறேன், கால கையை அமைக்க விடு. ஐயோ, எனக்கு கால கை அமைக்க பழக்கம் இல்லங்க, என் பரம்பரைக்கே வெட்டிதான் பழக்கம். எதுக்கு எடுத்தாலும் நீ அவர்கிட்ட கேக்குறேன். வெட்டிக்க, ஏண்டா இது என்ன மரமா? கிளைய காமிக்கிறது மாதிரி காமிக்கிற, தப்பாவாயா? கிழிச்சிருவேன் கிழிச்சு. இந்தாப்பா அந்த பொட்டிய துற, அந்த காலி பணத்தை என் கண்ணால பார்த்து ஆனந்தப்படணும். நீங்க தான் அவசியம் பாக்கணும். தலை எங்க இருக்கு? உனத்து தலை எங்க இருக்கு? இருக்கு. நான் தான் ஆடுறேன். பொட்டிய ஆடுது. அது கடைசி மூச்சா இருக்கும். பெரிய மூச்சா இருக்கு, பெரு மூச்சா இருக்கும். நேபாளம் என்னப்பா? மேம்பாலத்து வழியா வர்றியா? என்னது ரூம் எடுத்து தங்கிருந்துட்டு வர்ற மாதிரி இதுக்குள்ள தங்கிருந்துட்டு வர? வாங்கினது கொஞ்ச நஞ்ச அடியா? தமிழ்நாட்டு அடிவா வாங்கிட்டல்ல? மாவட்ட வாரியா வாங்கினதுனால தேடி எந்திரிக்கிறதுக்கு தை மாசம் ஆகும். ஏன் மார்கழி மாசம் எந்திரிச்சு ஒத்துக்க மாட்டீங்களோ? யாரு கூப்பிட்டது? ஆள வந்தார் என்பது நீர் தானே? சும்மாரா, பயந்துட்டா. என்ன சொன்ன? என்ன காலகை அமுக்கு சொன்னீங்கல்ல, இப்ப நீ வந்து அமுக்கு. ஒரே ஒரு பொண்டாட்டியே. அன்பேவாத்து மாப்பிளே மறந்துட்டியா? உன்னை கட்டி அணைக்கும் போது குத்துது குத்துதுன்னு சொன்னியே, கிளம்பிச்சம்பளம் மீசி அத மறந்துட்டியா? ஐயர் இல்லாம நான் தாலி கட்டினே அத மறந்துட்டியா? என்னது, நீ என் கழுத்துல தாலி கட்டினியா? ஆமா, மிலிட்டரிக்கு போறமே மூணு முடிச்சு போட்டா பத்தாதுன்னு ஆறு முடிச்சு போட்டனே அத மறந்துட்டியா? சொல்றா நெட்ட மச்சான். மறந்துட்டியா? எவனோ ஓடு பேர் தெரியாத பட்டாளத்தான் வந்து நிக்கிறான், அவன போய் மாமா கொஞ்சம் சொல்றியா? உனக்கு கழுவு கடம். நான் ஊர் பேர் தெரியாதவனா? ஏழு என் கதைய. நான் சீனா இல்லையில நம்ம இல்லையில பாராவுக்கு இருக்கும் போது பணிக்கிட்டு சரிக்கு சீனா இல்லையில ஓய் விழுந்துட்டேன். அங்க என்ன தூக்கிட்டு போய் சமயகத்துல போட்டாங்க. அங்க பாம்பு பள்ளி தின்னதுன்னு நான் உப்பிட்டேன்.
அதனால உனக்கு அடையாளம் தெரியலையா? இன்னொரு கதை விடுற மரியாதையா வெளியே போறியா இல்ல நாலு பேரை கூப்பிட்டு போதைக்கவா? நாலு பேர் என்ன, 40 பேரை கூப்பிடு, 4000 பேரை கூப்பிடு, இதுக்கு ஒரு வழி பிறக்காம போக மாட்டேன். வம்பு பண்ற சத்தியமா எனக்கு கண்ணால ஆவலையா? அந்த மஞ்ச கயிறு ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்கேயா? அப்ப என்ன கட்டிக்க நான் பாதுகாப்பா இருக்கேன்? முடியாத, ஏன் நானும் ஒருத்தனை லவ் பண்ற? யார் அந்த பொறுக்கி, யார் அந்த சூரி நாயி, யார் அந்த கபோதி? மரியாதையா பேசு. ஏன் அவர் யாரு தெரியுமா? யாரு? காரியோட சிஷ்ய கபாலி. அவரே ஒரு பொறுக்கி தானே? அவர் பொறுக்கியா இருக்கலாம், சூரி நாயா இருக்கலாம், கபோதியா இருக்கலாம், ஆனா அவர் தான் என்னோட காதலர். இத முதவே சொல்லக்கூடாதா? இந்த வாடகை செலவுலாம் மிச்சமா இருக்குமே. என்ன சொல்ல தெரியல? நான் தான் அந்த கபாலி. ஏண்டா இடிக்கிற? சத்தியத்தை தவற மாட்டிய? தவற மாட்டேன். நீ என்ன செய்ற? இன்னைக்கு கடை லீவுன்னு போட போட்டுட்டு மேட்னி ஷோக்கு போயிடுற. ஜாக்கு கொடுத்து கார் தூக்கணும், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏய் கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழிலு, கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சதால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க்ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம்தான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, கிளட்ச் ஒயர் அறந்து போச்சு, மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி ஒயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா, உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்க அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை போய் ஆடுற புடி. சார் பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபினே சாப்பிட்டு வரேன், ஆற அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா என்ன லதா? அம்மா அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குமா? கூட்டம் வந்துருச்சா? ஏட அந்த பூச்சிக்காய சுத்திடுவா. யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற. கூட்டம் இருக்குடி, முத முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தைய சுத்திடுவோம், அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எடுத்து தலையில தொங்க விட்டீங்க. தலைகீழா தொங்க விட்டாதான எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க என்னங்க, நம்ம பிள்ளைக்கு முத முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம தக்காளத்தை எடுத்துக்கிட்டு ஒரே அடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் ஒரே ஒடியா. அண்ணே அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி, என் புள்ள மத மதல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டு? முதல்ல லட்டு வாங்க முடிஞ்சான்னு பாருமா. ஏண்டா? நான் ஏரோப்ளான் ரிப்பேர் பண்றேன், அந்த பூசியா காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தியில உடச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு பொரியல் சாம்பார் எல்லாம். ஏப்பா வண்டி அர்ஜென்டா ஓடும் சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறிய, எடுக்கு போறதெல்லாம் அப்புறம் வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி, நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கு நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ ஐயோ. புது வண்டியாச்சு பிரிச்சு
புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, தங்கச்சி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். என் நண்பர் பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. இப்படி பிரச்சனையில வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிற, போய் ஸ்பேனர் எடுக்கணும். எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் என்ன பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? அப்படி இல்ல மேரி, இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எல்லாம் என்ன பட்டுருச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். இதை ஜாயின் பண்ண வண்டி ஓடும்ல? ஆமா, இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவளை போய் நீ கூப்பிடு. பாருங்க வண்டி ரெடி ஆச்சு. ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன் சொல்றேன், வெக்கமா இருக்கடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன், ஒரு சின்ன ஒயர் இத கூட உனக்கு கனெக்ட் கொடுத்துல, என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக் ஆக போறியோ? மேடம் வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களே. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல. ஏண்டா எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயர நீங்க, நான் சொன்ன ஒயர நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி செய்யல தாண்டா. என்ன வாத்தியார என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்குதான் நீ எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் பண்ணிருக்க. லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்ட் ஸ்டைல் ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு, எழுதுங்க தலைவர, தைரியமா எழுதுங்க. புள்ளியாரப்பா எதுக்கு ஏசாதர போடுறோம்? அன்புள்ள மேரிக்கு நம்ம கையெழுத்து எப்படி பாரு. அன்புள்ள மேரிக்கு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்கு எழுதிருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதிலா போதுரா? இதெல்லாம் வானா தலைவர, அன்புள்ள இவளே எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்டர். நாளைக்கு எதனா அடிதடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நைவு இல்லாம பாரு. அன்புள்ள இவளே வஜர குடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதைய பார்க்க அனுமான் அனுப்பிச்சுட்டாலதான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இத யாருகிட்ட கொடுக்கறதுன்னா? அண்ணா சில்லு கொடுங்க. அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துருவா. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உங்ககிட்ட அன்புள்ள இவளை அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா?
என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே என் உயிரே உனக்காக, நிலவே மலரே உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும், என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, ஆடு ஆடு தொடப்ப கட்டங்களே, சென்றலே என்னை தொடு டாலிங் டாலிங் டாலிங், நீ சென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது, நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி, நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம், கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத, நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேர் கூட போற தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டா முண்டா, இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாரையும் கண்டுபிடிச்சு கட்டி வச்சு உடைக்கணும், எழுதுற கைய உடைக்கணும். யாரோ யாருக்கோ எதிர்த்து இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான் பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்ன எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளை எழுதிருக்கான், அந்த இவளை ஏன் நீங்களே இருக்கூடாது? ஐயோ இல்ல, அந்த பொண்ணு லெட்டர் எங்கிட்டதான் கொண்டு வந்து கொடுத்தா. மா நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன், அம்மா வராங்க, நானும் அம்மான்னு கூப்பிடுற, நீ அம்மானு கூப்பிடுற, நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும், நான் அப்படி கூப்பிடலையே ஏமா கேட்டுதானே. வா நல்லா யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தானே வந்திருக்கு, நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உலகெல்லாம் குழப்பிருக்கு இல்லையே, நமக்கு இல்லப்பா ஏங்க உங்களுக்கு. இந்த லெட்டர் எழுதினது யாருங்க? நான் கண்டுபிடிக்கிறேன்.